ஹலோ வைஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். இன்றைக்கி நம்ம திருப்பி குமரன் மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் பேக் நம்ம குமரன் மெஸ்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பரோட்டா வித் குடல் குழம்பு, குடல் ஃப்ரை, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா டாப் ரைட் கார்னரில் லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தனால இன்றைக்கி நாங்கள் நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சில் வந்து பிரியாணி இருக்குது, ப்ளஸ் நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இங்கே பக்கத்தில் கிடைக்குமாமா. ஸோ லோகு மீன் இருக்குது, ஸோ அதுவும் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. நாங்கள் வந்து குமராபாளையம் குமரன் மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம் சாப்பிட. சாப்பாடு எல்லாமே ஐட்டம் எல்லாம் நல்லாயிருக்கு. மீன் குழம்பே சூப்பர், சிக்கன் எல்லா ஐட்டம் நல்லாயிருக்கு, புரோட்டா அதோட சூப்பராக இருக்குது. அப்புறம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. பிரியாணி வந்துருச்சு, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை. குழம்பாகவும் வாங்கிக்கலாம், நம்ம வந்து ஃப்ரையாக சொல்லியிருக்கோம், ஃப்ரையாக வந்துருக்குது. அது இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை வந்துருக்குது. மீன் குழம்பு ரசமா? ஆ ஓகே. நாட்டுக்கோழி கிரேவி இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து ஒயிட் ரைஸ். ஸோ இது சாப்பிட்டு நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சீரக சம்பா பிரியாணி வித் லெக் பீஸோடு வச்சுருக்காங்க. பிரியாணி நல்லாயிருக்கு. இப்போ பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவர், தொங்கு நாட்டு குசைனில் இருக்கிற பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே வருது. பிரியாணி இஸ் குட். அடுத்து ஃபிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலாம். செமையாக இருக்கு. மசாலாஸ் நார்மல் மசாலாஸ் தான். மசாலாவில் ஃபேன்டாஸ்டிக்னு சொல்ல மாட்டேன். ஃபிஷ் வந்து நல்லாவே இருக்குது. ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. பிரியாணியும் ஃபிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை, இது குழம்புலேருந்து எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், நல்லாகுது. இவங்க இந்த காலையில் குடல் இருக்கும் இல்லையா, அந்த குடலோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிலோதான்னு வைங்க. குடல் காலில் குடலில் டேஸ்ட் பண்ணால் ஃபேன்டாஸ்டிக். இது நல்லா இருக்குது, பட் அந்தளவுக்கு கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் தான் நான் சொல்லுவேன். நாட்டுக்கோழி குழம்பு, வெறும் நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Mm.
குட். நல்லா இருக்குது. பட் அகைன் அந்த குடலோட கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் எவ்ரி திங் இஸ் குட். ஸோ எல்லாம் சாப்பிட்டு இந்த மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, நான் சாப்பிட்டு கடைசி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஒரு லஞ்ச், ஒரு குட் லஞ்சுன்னு வைங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சாக அப்படின்ட்டு கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து இங்கே டெஃபினட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்லுவேன். அந்த பரோட்டாவுக்கும் அந்த குடலுக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. லஞ்ச் வாஸ் குட், பட் நான் ஈக்குவலி குட்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் ஐ டேஸ்ட்.